Hi friends, welcome to Shree Creations. இன்னைக்கு ஒரு டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ டிசைன் பண்றதுக்கு முன்னாடி அதுல எப்படி வந்துட்டு டிசைனை நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ட்ரேசிங்லயே வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேசிங் பேப்பரில் வந்துட்டு நம்ம டிசைன் போட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்துட்டு சாக் பவுடர் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறது ஒரு மெத்தட். ஸோ நான் இப்போ அதை தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ட்ரேசிங் பவுடர் சொல்லிட்டு சாக் பவுடர் வந்துட்டு நமக்கு ஷாப்லலாம் கிடைக்கும். ஸோ அதில் கொஞ்சமாக கரோசின் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது சீமனை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வந்துட்டு ஒரு கிளாத்தில் வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை தடவிக்கணும். இந்த மாதிரி தடவுனதுக்கப்புறம் அது ட்ரை ஆக விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் ஷீட்டு வச்சு நம்ம வந்துட்டு டிசைன் வச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு கிளாத்தில் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணுறது தான் இன்னொரு மெத்தடு. ஸோ இப்போ நான் வந்துட்டு போட்டிருக்க டிசைன் மேலே நான் வந்துட்டு கட் தான் நான் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஸ்கொயர் மாதிரி இருந்த எல்லா இடத்துக்கும் நம்ம கட் தான் நான் கொடுத்து முடிச்சாச்சு. அதில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கணும். நான் வந்துட்டு சுகர் பீட்ஸை வந்துட்டு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ப்ராப்பராக ஃபில் பண்ணணும்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம அந்த பாக்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்துட்டு நம்ம டைரெக்டாக போடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி வரைஞ்சி அது மேலே கூட நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். பட் அங்கங்கே கொஞ்சம் கேப்ஸ் விழுவும். ஸோ அந்த கேப்ஸ்லேயுமே நம்ம வந்துட்டு சுகர் பீட்ஸை வச்சு ஃபில் பண்ணிக்கணும். டோட்டலாக அந்த ஸ்கொயரை வந்துட்டு பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, மைக்ரோ பீட்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்துட்டு பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணும் போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நெக்குக்கு கீழே ரெண்டு அன்னம் டிசைன் போட்டிருக்கேன். ஸோ சாரியில் வந்துட்டு இந்த டிசைன் வந்தது. ஸோ அதிலிருந்து அப்படியே அந்த டிசைன் எடுத்து நான் இதில் வந்துட்டு கார்பன் பேப்பர் வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த டிசைனை. இதில் வந்துட்டு நான் இப்போ ஜரி லைன் கொடுத்து ஃபுல்லாக நான் வந்துட்டு ஃபில் பண்ண போகிறேன். செயின் ஸ்டிச்லேயே வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து தாம்பூர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ அதோட கால் போர்ஷனுக்கு மட்டும் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ அதோட நெக் போர்ஷனில் வந்துட்டு நம்ம இப்படி கிராஸ் கிராஸாக நம்ம அதே செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ த்ரெட்டு வந்துட்டு டபுள் த்ரெட் எடுத்திருக்கேன், எல்லோ கலர். நம்ம இப்படி கிராஸாக தான் போட்டு ஃபில் பண்ணணும்னு இல்லை, அந்த ஹெட் போர்ஷனை மொத்தத்தில் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபில் பண்ணலாம். சர்க்கிள் ஷேப் போட்டும் ஃபில் பண்ணலாம், இந்த மாதிரி க்ராஸாக போட்டும் ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா அதோட நெக் ஷேப்புக்கே வந்துட்டு போட்டும் நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக் போர்ஷன் ஃபில் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்துட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன், நீடில் நம்பர் வந்துட்டு 24 எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீகாக்கோட ஃபெதர் போர்ஷனை ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த ட்ராப் ஷேப் பீடு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரம் ஷேப் பீடு என்ன மாதிரி வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு ட்ராப் ஷேப் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீடும் அதுக்கு அடுத்த சைஸ் நம்பர் 2 சைஸ் பீடும் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபெதரும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். நமக்கு இங்கே கீழேருந்து மேலே போக போக அது சின்னதாகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பீட்ஸை வந்துட்டு குறைச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா ஃபெதருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம்.
இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃபெதரை வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் சாரீ கலரில் வந்துட்டு த்ரெட் எடுத்திருக்கேன், பிங்க் கலரில் சில்க் த்ரெட்டு. ஸோ நம்ம டபுள் த்ரெட்டாக தான் எப்போவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நம்ம இந்த பீடை சுற்றி அந்த ஃபெதர் ஷேப்புக்கே நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச்சால் ஃபில் பண்ணணும். ஸோ ரெண்டு அல்லது மூணு லைன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபெதர் வந்துட்டு நமக்கு ஃபில் ஆகிடும். நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச்லேயே நம்ம வந்து இதை ஃபில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு ஃபில்லிங் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஃபெதர் போர்ஷன். நம்ம இதை கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. நான் அதை சுற்றி வந்துட்டு எல்லோ கலர் த்ரெட்லேயும் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பாடி போர்ஷனில் வந்துட்டு நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். அது எதுக்காகனா மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்காக. ஸோ நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் ஆல்ரெடி வந்துட்டு போட்டிருக்கேன். அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு பேஸே வந்துட்டு இந்த லைன்ஸ் தான். ஸோ அந்த லைன்ஸில் வந்துட்டு நம்ம ஜர்தோசியை வந்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி அந்தந்த சைஸுக்கு கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் நார்மல் நீடலில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அந்த லைனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜர்தோசியை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு எம்போஸ்டு லுக்குக்காக தான் நம்ம இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த இடத்துல லோடிங்கும் யூஸ் பண்ணலாம், பட் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம நிறையா ஸ்பேஸ் இருக்குது ஃபில் பண்ணணுங்கும் போது நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம வெர்டிக்கலாக கொடுக்க போகிறோம். அந்த வெர்டிக்கலாக கொடுக்கும்போது நம்ம ஜர்தோசியை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறோம், ஒரே சைஸில் கட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு லைனில் நம்ம ஒரு ஜர்தோசியை வச்சு கொடுத்துருக்கோம். அடுத்தது செகண்ட் லைனில் கொடுக்கக்கூடாது, தேர்ட் லைனில் கொடுக்கணும். அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த லைன் விட்டுட்டு அடுத்தது ஃபிஃப்த் லைனில் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு லைன் விட்டு ஒரு லைன் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் லைன் போட்டுக்கலாம். இந்த வெர்டிக்கல் லைன் கொடுக்கும்போது நம்ம நேராக தான் கொடுக்கணும். கொஞ்சம் கூட வந்துட்டு ஷேப் மாறாமல் அந்த லைன் மாறாமல் ஒரே நேராக கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்காமல் விட்டுருந்தோம் இல்லையா, செகண்ட் லைன் ஃபோர்த் லைன். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் லைனுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். நான் வந்துட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லைனில் நம்ம கொடுக்காமல் விட்ட லைனில் நம்ம இப்போ கொடுக்குறோம். இதே மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி கொடுக்க போகிறோம். அதுதான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை நீங்கள் கொடுத்து முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று பின்னல் மாதிரி நல்லா அடைச்சி இருக்கும். உங்களுக்கு நல்ல டிசைன் வந்துட்டு ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போது அந்த நெக்கு கிட்ட கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்குது, அங்கே வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த கால் போர்ஷன் கிட்டேயும் நான் வந்துட்டு சுகர் பீட்ல அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ அந்த அன்னத்தோட சென்டர் பாடி போர்ஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா க்ரீன் கலர் செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்து நான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். ஸோ சென்டரில் வந்துட்டு ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். கிளிப் ஸ்டோனில் இருக்க கிளிப் எடுத்துகிட்டு ஸ்டோன் மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். ஒரு எம்போஸ்டு லுக்குக்காக நான் இந்த க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது இந்த கீழே வந்துட்டு ரெண்டு ஃபெதர் தனியாக இருக்குது. ஸோ அந்த ஃபெதருக்கு வந்துட்டு நான் ஜர்தோசியில் வந்துட்டு லோடிங் கொடுத்துக்கிறேன். நான் லோடிங்க்கும் வந்துட்டு கீழே வந்துட்டு பைப்பிங் த்ரெட்டுக்கு பதிலாக நான் வந்துட்டு ஜர்தோசியிலேயே வந்துட்டு கொடுத்துக்கிறேன்.
நான் வந்துட்டு பிங்க் கலர் சர்தோசி எடுத்திருக்கேன். நம்ம லோடிங் கொடுத்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சாச்சு. ஹெட் போர்ஷன்கிட்டேயும் அதே மாதிரியே கொடுத்து முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி சென்டராக இருக்க ஃபெதர் போர்ஷன்லேயும் அதே மாதிரியே நான் லோடிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் சுகர் பீடு, இது வந்து கிளாஸ் பீடு, சுகர் பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த பீடு எடுத்திருக்கேன். எதுக்காகனா இந்த இடத்துல நம்ம வந்து லோடிங் போட போகிறோம். நான் அதுக்காக பேஸ் வந்துட்டு சுகர் பீடு வந்துட்டு ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம எப்போவுமே லோடிங் போடுற மாதிரி இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு ஒரு 5 to 6 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பீடில் லோட் போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் மேலே போய் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பீடு வந்துட்டு அந்த இடத்துக்கு எவ்வளோ பீட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா 5 பீட்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த ஃபெதர் வந்துட்டு நமக்கு பெண்டாகி வர்றதுனால ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு பீட்ஸ் வந்துட்டு மாறி மாறி தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரியே பீடு கொடுத்து நம்ம லோட் கொடுத்து முடிச்சுக்கலாம். நான் சுகர் பீட் லைன் எதுக்காக பேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு எம்போஸ்டு லுக்குக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எம்போஸ்டு தேவையில்லை, ஃப்ளாட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அந்த சுகர் பீட் லைனும் கொடுக்க தேவையில்லை, நம்ம அப்படியே லோடிங் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் சுற்றி நான் வந்துட்டு சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ், ஜர்கான் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டி அங்கங்கே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் மாதிரி, அப்புறம் கொடி டிசைன்ஸ் இதெல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இந்த கொடி டிசைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அடுத்து நான் ஸ்லீவ் வீடியோ போடும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் லுக் பேக் நெக்கோடது. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பேக் நெக்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.